வெல்கம் டு அப்சரா இல்லம். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நம்ம விதவிதமாக வத்தல்கள் போட ஆரம்பிச்சிருவோம். கறிவடகம் கூட நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம், போய் பார்க்கலாம். அந்த வகையில் அசத்தலான அகத்திக்கீரை வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சுலபமான முறை தான். நம்ம ஒரு வருஷம் கூட அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அகத்திக்கீரை எடுத்து நம்ம இந்த மாதிரி உருவி நல்ல கீரையாக எடுத்து வச்சுக்கணும். முத்தல் கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவி அலசி எடுத்து வடித்து வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் கா டம்ளர் தண்ணியோட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதில் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு இந்த கீரையை அதில் போட்டு நல்ல ஒரு மரக்கண்டிலேயோ ஒரு நல்ல நீளமான கரண்டிலேயோ நல்லா கிளறணும். அதாவது நம்ம சாதாரணமாக கீரை வதக்கிற மாதிரி இதை அந்த தண்ணியில் போட்டு நம்ம வதக்குறோம். அவ்வளோதான். ஒரு முக்கால் பாகத்துக்கு வேகிற அளவுக்கு நல்லா கட்டி தட்டாமல் நம்ம இந்த மாதிரி பரட்டி விட்டு சுண்டை வதக்கணும். தண்ணி கொஞ்சம் ரொம்ப சுண்டணும்னு இல்லை, லேசாக ஓரளவு இருந்தால் பரவாயில்லை, ஆனால் முக்கால் பாகத்துக்கு வேகணும். அதுதான் கான்செப்டு. அந்த மாதிரி நல்லா வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க. அந்த சூட்டுலேயே அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இப்போ இது பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ அதை நான் ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ண பிறகு அதை நம்ம ஆற வைக்கிறோம். ஆறுனதும், கை பொறுக்கிற சூடு ஆறுனதும் இந்த மாதிரி கொஞ்சம் கீரையை கையில் உள்ளங்கையில் வச்சு நம்ம கசக்கிறோம். இது எதுக்குன்னா உதிரி உதிரியாக ஆகி தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து கசக்கி உதிரி உதிரியாக நம்ம அந்த பெரிய தாம்பளத்தில் போட்டு காய வைக்க போகிறோம். அப்போ தான் சீக்கிரம் காயும். இந்த மாதிரி எக்ஸஸ் வாட்டர், அதாவது வாட்டர்லாம் வரும், அதெல்லாம் நம்ம புழிஞ்சிக்கிட்டே இந்த மாதிரி நல்லா கசக்கணுங்க. அதுதான் மேட்ரு. இது ஒன்று தான் நமக்கு பெரிய வேலை. அது ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான் இது. இது செய்கிறது ரொம்ப மலை போல் வேலைலாம் கிடையவே கிடையாது. வதக்குறோம். வதக்குனதை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு கசக்கி இது பாருங்கள், உதிரி உதிரியாக போடும் போது அது நூல் நூலாக ஆகிடுது. ஒவ்வொரு கீரையும் நூல் நூலாக ஆகிடும். இந்த மாதிரி உதிர்த்து போட்டோன்னா நூல் நூலாக இருக்கணும். இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ரெண்டு கட்டு கீரையை நான் எடுத்து இந்த மாதிரி செஞ்சுருக்குறோம். இது இந்த மாதிரி சுருட்டி உதிரி உதிரியாக வர அளவுக்கு நாம் செஞ்சு காய வைக்க போகிறோம். அவ்வளோதான். எப்படி கசக்குறோன்னு பாருங்கள். இந்த உள்ளங்கையில் நல்லா வச்சு அழுத்தி கசக்கி அந்த எக்ஸஸ் வாட்டரை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உதிரி உதிரியாக வந்ததும் அதை இப்படி தனித்தனியாக அந்த தாம்பளத்தில் உதிர்த்து போட்டு காய வைக்கிறோம். இவ்வளோ தாங்க வேலை. இதுக்கு மேலே ஒரு வேலையும் கிடையாது. நல்ல வெயில் நேரத்தில் இதை செஞ்சு காய வச்சோன்னா ஒரு நாள் போதும். இந்த அளவுக்கு இந்த கொஞ்சமாக நம்ம செய்கிறோம், இந்த அளவுக்கு ஒரு நாள் போதுமானது. நல்ல சுக்காக காஞ்சிடும். இல்லைன்னா ரெண்டு நாள் கூட காஞ்சால் போதுமானது. இது எவ்வளோ வேணாலும், நான் போட்டிருக்கிறது ரெண்டு கட்டு தான், நீங்கள் எவ்வளோ வேணுமாலும் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், மொறு மொறு மொறுன்னு எவ்வளோ நல்லா காஞ்சிச்சுன்னு. எனக்கு இந்த ஒரு நாள்லையே நான் பால்கனியில் காய வச்சதுக்கே இவ்வளோ சூப்பராக காஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வாட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம தேவையான போது வறுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து இந்த காஞ்ச இந்த வத்தலை எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு வெங்காயத்தை நான் அரிஞ்சிருக்கேன். ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். மோர் மிளகா இருந்தால் இதில் மோர் மிளகாய் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூடுதலாக தண்ணி எண்ணெய் ஊற்றி நம்ம இதில் வறுக்க போகிறோம். அப்பளம் வறுக்கிற மாதிரி இதில் அந்த வெங்காயத்தை, அந்த சின்னதாக மீடியமான ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி நான் அதில் போட்டிருக்கேன். நம்ம உப்பு அந்த கீரையிலே சேர்த்துருக்கிறதுனால உப்புலாம் தேவையே இல்லைங்க. இது ரொம்ப வதக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பாதி அளவு வதக்கினதோடுமே அந்த கீரையை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல கீரையை போட்டு வதக்கிடணும். அந்த கீரை வதங்குறதுக்குள்ளாட்டி அந்த பொரியறதுக்குள்ளாட்டியுமே அந்த வெங்காயமும் வதங்கி ரெண்டுமே ஒன்றா சரி ரெடி ஆகிடும். மொறு மொறு நல்லா வதங்கணும். அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கை விடாமல் இப்படி எல்லா எண்ணெயிலையும் படுற மாதிரி நல்லா இப்படி பண்ணோன்னா மொறு மொறுன்னு ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதைத்தான் நம்ம தொட்டுக்க ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு ஆயிடுச்சுன்னு. இதை அப்படியே எண்ணெயை வடித்து டிஷ்யூ பேப்பர் உள்ள ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா மொறு மொறுன்னு அப்படியே இருக்கும். இதை பழைய சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டோன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. காலையில் சாப்பிட்டு பாருங்களேன். உடம்புக்கும் அந்த பழைய சாதம் ரொம்ப ஹெல்த்தி, அதோடு இது ஹெல்த்தியான கீரை வத்தல் காம்பினேஷனே சூப்பராக இருக்குல்ல. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கீரை வத்தலை நல்லா ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாது, நல்லா காய வச்சோன்னா. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.